கதவம் பேசுவேன். எல்லாருக்கும் வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் இங்க இருந்து தான் அங்க போயிருக்கேன். ஆனா நான் எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் என்னோட சந்தோஷம் வந்து மற்றும் திரு சுமன் அவர்களுக்கு பொன்னாடை கௌரவப்படுத்தப்படுகிறது. திருவாளர் சதீஷ் அவர்களுக்கு பொன்னாடி கௌரவப்படுத்தப்படுகிறது. இசைக்குழுவின் பாடகர் திரு ஜெரால்டு அவர்களுக்கு, உங்கள் பலத்த கரவழியோடு இசைக்குழுவின் பாடகர் அவர்களுக்கு பொன்னாடி கௌரவப்படுகிறது. இசைக்குழுவின் தபலா கலைஞர் திரு அருள் அவர்களுக்கு பொன்னாடி பருத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. திரு கலைவாணி அவர்களுக்கு பொன்னாடி பருத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. இந்த இன்னிசை நிகழ்ச்சியானது மிகவும் அற்புதமாக, நேர்த்தியாக, உங்கள் காதுகளுக்கு இனிமையாக கேட்கிற வகையில் அற்புதமாக ஆடியோ அமைத்துக் கொடுத்த திருவாளர் ஜெரால்டு அவர்களுக்கு பொன்னாடி பருத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. திருவாளர் ரவி அவர்களுக்கு பொன்னாடி கொடுத்து கௌரவப்படுத்தப்படுகிறது. தொடர்ந்து கேமராமேன் புகைப்பட கலைஞர் அவர்களுக்கு பொன்னாடி கொடுக்கப்படுகிறது. நிகழ்வுகள் அத்தனையும் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமான நண்பர் அவர்களுக்கு இசைக்குழுவின் சார்பாகவும் நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மனத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருமதி தாமரை செல்வி அவர்களுக்கு நமது நடிகர் சங்கத்தின் சார்பாக வருக அவர்கள் என வரவேற்று அவருக்கு திரைப்பட இயக்குனர் ஜிப்சி ராஜ்குமார் அவர்கள் பொன்னாடி பருத்தி கௌரவப்படுத்த என்பது அழைக்கின்றேன். அவரது அன்பு கணவர் அவர்களுக்கும் பொன்னாடி பருத்தி கௌரவப்படுத்தப்படுகின்றது. திருவாளர் சாரதி அவர்களுக்கு பொன்னாடி பருத்தி கௌரவப்படுத்த திருமிகு லோகநாதன் அவர்கள் கௌரவப்படுத்துகின்றார். நன்றி. திருமதி தாமரை செல்வி அவர்களை வாழ்த்து வழங்க ஓரிரு வார்த்தைகள். நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் இங்க இருந்து தான் அங்க போயிருக்கேன். ஆனா நான் எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் என்னோட சந்தோஷம் வந்து நாடகம் தான். பயங்கரமான அந்த அளவுக்கு நான் கடின உழைப்பு நாடகத்துல உழைச்சிட்டு எல்லா கலைஞருமே எனக்கு சொன்ன வாக்கு, நீ இன்னும் நல்லா மேல வருவ அப்படின்னு தான் எல்லாருமே எல்லாத்தையுமே நான் வாக்கு பெற்றிருக்கேன். நான் அவ்வளவு கடின உழைப்புனாலதான் இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கேன். ரொம்ப நாளாச்சு நாடக மேடை ஏறி, அதனால காலை தான் படப்படப்படப்படும்
அப்படின்னு ஒரு பயம் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு இன்னைக்கு இந்த அழைப்புக்கு. ஆனால் விஜயகுமார் அண்ணன் நீங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணன் வீட்டுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும், நம்ம சங்கத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு அண்ணன் ஜோசப் அண்ணா எல்லாருமே கூப்பிட்டாங்க. அதுக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாய் உணர்றதில்லை அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்போ எப்படி நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எப்படி சார் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்குமே உண்மையில அவ்வளோ ஒரு சந்தோஷம். நாடகம் ஆடம்பேன்ற கொஞ்சம் வருத்தம் இருக்கு. எப்படி நாடகம்லாம் பரவாயில்லையா? அந்த வருஷம் என்னைக்குமே பைத்தியம் தான். ஆமா, எல்லாருமே நல்லபடியா இருக்கணும் கண்டிப்பா. என்ன அதுக்கப்புறம் வேற யோசிச்சு வேணா பேசுறேங்க, கொஞ்சம் ஒரு மாதிரியா ரொம்ப நாளாச்சு மேடை ஏறி. திருமதி தாமரை செல்வி அவர்களை வழங்கக்கூடிய நீங்க கைதட்டினா பாடுவாங்க, கைதட்டில பாட மாட்டாங்க. இவ்வளவுதான் நல்ல கைதட்டலாம். பாரதி கண்ணம்மா, பாரதி கண்ணம்மா சீரியல் வெற்றி பெறுதுன்னா நம்ம கண்ணம்மா அங்க இருக்கிறதுனாலதான் வெற்றி பெறும். நம்ம கண்ணம்மா அங்க இல்லைன்னா நிச்சயமா பாரதி கண்ணம்மா இல்லை. அதனால அந்த வகையில் பாரதி கண்ணம்மாவ எங்க வீட்டு கண்ணம்மாவ ஒரு பாடல் பாட அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்கு பலத்த கரவணியோடு இதோ நான் பூ முடிஞ்சு பத்து வச்சு உறவுக்காகத்தான்
நாங்கள் நாடகத்துக்கு ஏதாவது போடலாம். மைக்கு ரொம்ப நல்லா இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அது மாதிரி உண்மையிலே மைக்கு செம்ம சூப்பராக இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் உட்காந்து நாடகத்தை பார்த்துட்டு காவல்துறை நண்பர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். காவல்துறை நண்பர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களுக்கு காலையிலிருந்து மிகவும் பாதுகாப்பு நழுகி எங்களுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு நழுகி காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் எங்களுக்கு உறுதியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய திண்டுக்கல் நாடக அரங்கசங்க சார்பாக அவர்களுக்கு தொழிலகத்தை கவிப்ப மகிழ்ச்சி வேண்டும். ஆகவே அனைவரும் நடிக்கிறோம். மேடம் வாங்க. மேடம் எல்லாமே வாங்க. மேடம் வாங்க. மேடம் நீங்கள் வாங்க. எல்லாமே வாங்க மேடம். பிளீஸ் வாங்க. வாங்க மேடம். ஐயா கொஞ்சம் உட்காருங்களா? ஐயா சார் அவ்வளோமா நம்முடைய திண்டுக்கல் நாடக நடிகர் சங்கத்தினுடைய சங்கத்தினுடைய ஆண்டு விழா, நம்முடைய சங்கரோசனுடைய குருபூஜை விழா அனுமதி கேட்க சென்ற பொழுது நம்முடைய காவல் நிலையத்தில் ஆய்வாளர்கள் நாடக நடிகர் சங்கம் என்று சொன்னவுடனே எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. தவால் மட்டும் வாங்கிட்டு எப்படி வருவீங்க என்ன செய்வீங்க அவ்வளோதான் போயிட்டு வாங்க அப்படின்னா காரணம் நம்ம நடிகர்கள் மீது நம்ம சங்கத்தின் மீது ஒரு அத்தனை அந்த விஷயங்கள்ல. அது மாதிரி காலையிலிருந்து இன்றைய பொழுது வரை நமக்கு பிற நீங்கள் வாங்க ப்ளீஸ் வாங்க வாங்க மேடம். ஆகவே எத்தகைய பணிகள் இருந்தாலும் இந்த நடிகர் மீது நல்ல ஒரு அக்கறை கொண்டு காலையிலிருந்து இந்த நேரம் வரை எங்களுக்கு பாதுகாப்பு நழுகி ஒத்துழைப்பு நழுகிய காவல்துறை ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் அனைவருக்குமே எங்கள் பொன்னாடி விருதை எங்களுடைய கௌரவ தலைவர் அவர்கள் பொன்னாடி விருதை கவனிக்கப்படுகிறார்கள். இங்கு வருகின்ற சார்பு ஆய்வாளர் மரியாதைக்குரிய குண்டராஜ் பெருமாள் அவர்களுக்கு நம்முடைய கௌரவ தலைவர்கள் பொன்னாடி விருதை கவனிக்கப்படுகிறார்கள். காவல் துறையினுடைய தலைமை காவலராக பணிபுரிகின்ற காவல் ஆய்வாளர்கள் காவல்துறையினருக்கு பிக் பாஸ் உடைய நம்முடைய சகோதரி தாமச்சோரை கொண்டாடப்படுத்தி கவிழ்த்துகிறார்கள். எல்லாரும் போடுவோம் போட்டுங்க எல்லாருக்குமே. மேடம் வாங்க பேருந்து போட்டீங்களா? ரவிஷி அனைவருமே வந்து சிறப்பு தெரிவிக்கிறீங்களா? மேடத்துக்கு ரவிஷி நன்றி மேடம், சிறப்பாக பணியாற்றினீங்க. நல்ல விஷயங்கள் நம்முடைய திண்டுக்கல் நாடக நடிகர்களுடைய ஆண்டு விழாவிற்கும் நம்முடைய குருபூஜை விழாவிற்கும் சிறப்பு விருந்தினராக நம்முடைய அன்பு வேர்களுக்கு இணங்கி இந்த விழாவை சிறப்பிக்கும் வகையிலே வருகை புரிந்த நம்முடைய வீட்டு பிள்ளை, நம்முடைய கலைத்தாயுடைய இளைய மகள், பிக் பாஸ் உடைய சிறப்பு வெற்றி பெற்ற அன்புக்குரிய சகோதரி தமாச்சி அவர்கள் இந்த விழாவினையை சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய திருமுகத்தின் சார்பாகவும் நம்முடைய சங்கத்தின் சார்பாகவும் வேட்புமர் சார்பாகவும் நன்றியை சொல்ல கடமைப்படுத்திக்கொண்டிருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து அருமையான முறையிலே நமக்கு அன்பு வேண்டுகோளுக்கு இணங்கி சிறப்பான முறையிலே இதுவரை இன்னிசை நிகழ்ச்சியிலே சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்து கொடுத்த நம்முடைய திண்டுக்கல் நாடக நடிகர்களுடைய கௌரவ தலைவரும் நம்மளுடைய கலையின் மீது மிகுந்த இயலாத ஒரு பாசம் கொண்டுள்ள
தென்னிந்திய புகழ் திண்டுக்கல் லயன் டாக்டர் எஸ் செல்வா அபூர்வராக ராகாசுரி இசைக்குழு சார்பாக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி நமக்கு பெருமை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நாடக ரங்கத்து சார்பாகவும் நம்முடைய பொறுப்பாளர் சார்பாகவும் நம்முடைய உறுப்பினர் சார்பாகவும் வந்திருக்கூடிய அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னும் சில நேரங்களிலே மாலை நேர நிகழ்ச்சி துவக்கமாக இருக்கிறது. நாடகத்துக்கு முன்பாக நம்முடைய நிர்வாகஸ்தர்கள், கௌரவ ஆலோசகர்கள் மற்றும் நம்முடைய விழாவிலே பங்கெடுக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள், நன்கொடையாளர்கள், அதனைத் தொடர்ந்து இந்த விழாவை சிறப்பிக்கும் வகையிலே அன்பு வேண்டுகளுக்கு இணங்கி மரியாதைக்குரிய திரைப்பட இயக்குனர் அன்புக்குரிய நாங்கள் ராஜ்குமார்கள் காலையிலிருந்து இன்றைய பொழுது வரை இந்த விழாவை சிறப்பிக்கும் வகையில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த விழாவிலே பங்கெடுத்து பல்வேறுபட்ட அளவுகள் இருந்தாலும் கூட இந்த கலைஞர்கள் மீது இந்த நாடகத்தின் மீது ஒரு அன்பு கொண்டு இதுவரை இருந்து சிறப்பித்த இயக்குநர்களுக்கும் நன்றி சிறை கடமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். மரியாதைக்குரிய விருதிலிருந்து வருகை வந்திருக்கின்ற அன்புக்குரிய அண்ணாவர்கள் இலியாக தலைவர் அவர்கள் அவர்களும் வருகை புரிந்து இந்த விழாவிலே சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நன்றியத்தை சொல்ல கடமைப்பட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த நாடகத்துக்கு முன்பாக இந்த மூத்த கலைஞர்கள், எங்களுடைய நிர்வாகஸ்தர்கள், கௌரவ ஆலோசகர்கள், பத்திரிகையாளர்கள், நன்கொடையாளர்கள் அனைத்து நல்லவளங்களுக்கும் நாங்கள் கருவிகளே பெருமகிழ்ச்சியாக இருக்கின்றோம். ஆகவே இன்னும் சில நேரங்களிலே இந்த மாநில நிகழ்ச்சி துவக்கமாகிறது. ஆகவே ஒரு சில நிபுணர்களுக்கு பின்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதை மறுபடி தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி நிறைவேறுவதை மறுபடி தெரிவித்துக் கொண்டு ராஜாவோட அவர் போடுமா அட வேணாம்ப்பா, சிறிபாட்ட வர போடுமா அட வேணாம்ப்பா, பப்பன் அவர் கொண்டுருமா அட வேணாம்ப்பா, இப்படி சொல்றவள பூராமே வந்து வேண்டாம் வேண்டாம். காரணம் நம்ம எல்லாம் தாண்டி அனைத்து சங்கங்களிலும் அனைத்து நடிகர்களையும் உழவு கொண்டிருக்கின்றான் ஒவ்வொருத்தருடைய தன்மை எப்படி விஷயங்கள்ல. காரணம் சிறு வயதிலிருந்து நம்முடைய கலையிலேயே வளர்ந்து 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 அவருடைய ரத்தத்தில் போறாமே அந்த உணர்வுகள் பூரா மூறிவிட்டது. இந்த நாடகம் நிலவுக்கு நடவடிக்கை காரணம் பரதம்தான் முதல் காரணம். நான் ஆரம்பத்தில் சொல்லணும், ஆனால் இருந்தாலும் நான் நன்றியை சொல்லும் போது சொல்ல நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா வந்து அண்ணன் யூடியூப் எடுத்துகிட்டு இருக்காரு, நம்ம ஆள் கூட்டம் நாட்டி கூட யூடியூப்பில் அண்ணன் சொல்லக்கூடிய விவரங்கள் வெளியில் போகும். அப்படி நல்லதொரு இந்த சிறப்பான நாடகங்களை உறுதுணையாக இருந்து ஐயா நான் கட்டுறேன் அப்படின்னா தைரியம் தான். அப்படி ஒரு சிறப்பான நடிகளை கொண்டு வந்து பெருமை சேர்த்து கொடுத்த அன்புக்குரிய பலத்த அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் பொறுப்புள்ள சார்பாகவும் மென்மேலும் வளர வேண்டும் வாழ வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த கொண்டாடை பொறுத்தை கவனிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களுடைய நிர்வாகஸ்தர்கள் மரியாதைக்குரிய தலைவர் ஆர் முருகேசன் அவர்கள், அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்குரிய அன்புக்குரிய செயலாளர் கே ஜோசப் அவர்கள், அன்புக்குரிய துணைத் தலைவர் பி எஸ் வீரமணன் அவர்கள், அன்புக்குரிய துணைச் செயலாளர் கே விஜயகுமார் அவர்கள், அதனைத் தொடர்ந்து கௌரவ ஆலோசகராக தேர்ந்தெடுக்கின்ற அன்புக்குரிய அண்ணன் சகாய சிவராஜ் அவர்கள், அன்புக்குரிய அக்கா திண்டுக்கல் தனம் அவர்கள், இன்னும் நம்முடைய கமிட்டி உறுப்பினர்கள் அனைவருமே இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு நல்கி நம்முடைய சங்கத்து உறுப்பினர்களும் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த விழா சிறப்பானதற்கு ஆக்கமூக்கம் அளித்து சிறப்பளிக்க செய்திருக்கிறார்கள். அத்தகைய நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து இந்த விழா சிறப்பாக அமைவதற்கு, இந்த நாடகம் சிறப்பாக அமைவதற்கு தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக விழா பந்தல், மேடை டெக்கரேஷன், ஒளி ஒன்று அமைப்பினை சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்து இந்த விழாவையும் எங்களுடைய சங்கத்துக்கும் பெருமை தேடி கொடுத்த நம்முடைய சங்கத்தினுடைய உறுப்பினரும் நிர்வாகஸ்தருமான மரியாதைக்குரிய அன்புக்குரிய பி பொம்மையன் அழகுபட்டி, பி ராமர் அழகுபட்டி அன்னார் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமை கொண்டு கொண்டிருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இந்த நாடகம் சிறப்பாக, நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறுவதை வெளி நாட்டவருக்கும் வெளி உலகத்திற்கும் கொண்டு செல்லும் வகையிலே சிறப்பு அழைப்பாக வருகை புரிந்து இந்த நாடகத்தினை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற மாயகுளம் மாதவன் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு காவல்துறை அதிகாரிகள், நம்முடைய மாநகராட்சியுடைய ஆணையர்கள், உதவியாளர்கள், அனைத்து நல்ல உள்ளங்களும் உதவிகரமாக இருந்து எங்களுக்கு உதவி வந்திருக்கிறார்கள். ஆகவே காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இந்த மாநகராட்சியுடைய மேயர், துணை மேயர்,
அங்கு பணி வருகின்ற பணியாளர்கள், இன்னும் நம்முடைய உற்சாக உறவினர்கள் அனைவருமே இருந்து இந்த விழாவை சிறப்பித்திருக்கிறார்கள். அத்தகைய நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இந்த நாடகம் சிறப்பாக நடைபெறுவதற்கு நம்முடைய விழாவுக்கு மனந்து கொண்டிருந்தாலும் கூட இது நல்ல நடிகர்களை அழைத்து வர வேண்டும் என்று நம்ம நகர நடிகருக்குள்ளாகவே ஒரு சிறிய நன்கொடையை கொடுங்கள், நல்ல நடிகர் அழைத்து வருவான், நம்மால் முடிந்த அளவுக்கு அவர் கொடுக்கலாம் என்று கூறிய வகையிலே ஒரு சில நபர்கள், நமக்கு பெயர் சொல்ல முடியவில்லை, இருந்தாலும் சில நண்பர்கள் இந்த நாடகத்திற்கு நிதி உதவியை அளித்து சிறப்பித்திருக்கிறார்கள். அத்தகைய நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து விழா சிறப்பிப்பதற்கு பல்வேறு, குறிப்பாக இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு மாபெரும் அன்னதானம் என்பது சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு சிறப்பாக நடைபெற்றது. அந்த வகையிலே எங்களுடைய விழா சிறக்க சகல உதவிகளுக்கும் என்றென்றும் எங்களுடைய சங்கத்திலும் அங்கத்திலும் எங்களுடைய குடும்ப உறுப்பினராக இருந்து கேட்கும் போதெல்லாம், நாங்கள் கிறங்கும் போதெல்லாம், நாங்கள் வாழும் போதெல்லாம் எங்களை நான் இருக்கின்றேன் தைரியமாக எதையும் செய்யுங்கள் என்று ஆக்கம் ஊக்கம் அளித்து எங்களுக்கு ஒருவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய SKR முட்டைப்பாயா கடையின் உரிமையாளர் அன்புக்குரிய அத்தான் சானார்பட்டி கலீல் ரகுமான் அத்தான் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமை பண்ணிக் கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் அது ஈடு ஆகாது என்று இன்னும் தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம், ஒவ்வொரு விழா மட்டுமல்லாது ஒவ்வொரு நேரத்திலும் எங்களுக்கு சிறிய சிறு உதவிகளை செய்து சங்க உறுப்பினர்களுக்கும் ஏழ்மையான கலைஞர்களுக்கும் உதவி செய்து தொடர்ந்து அவர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார். அத்தான் அவர்களும் அத்தானுடைய குடும்பமும் அதில் பணிபுரிகின்ற பணியாளர்களும் எங்களுக்கு சங்கத்திற்கும் சிறப்பான ஒத்துழைப்பு கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய நல்ல உள்ளங்களுக்கும் இந்நேரத்திலே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து பொன்னாடைகள், இன்னும் சில பொருட்களை இந்த விழாவிற்கு வாரி வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையிலே அன்புக்குரிய உத்தரவன் அவர்கள், சசிகுமார் அவர்கள், ராஜலிங்கம் அவர்கள், காளியப்பண்ணா அவர்கள், KVM கருணா அவர்கள், அன்புக்குரிய அம்மா கனக விஜய் அவர்கள், அன்புக்குரிய அம்மா ரத்னாமணி அவர்கள், அன்புக்குரிய DR லட்சுமணன் அவர்கள், அன்புக்குரிய தம்பி சதீஷ்குமார் அவர்கள், அன்புக்குரிய தம்பி MV மணிமாறன் அவர்கள், அன்புக்குரிய வேல்முருகன் MP அவர்கள், அன்புக்குரிய வெள்ளிச்சாமி அவர்கள், இன்னும் பல்வேறுபட்ட நல்ல உள்ளங்கள் இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒரு சில நபர்கள் பெயர் சொல்லாவிட்டாலும் கூட செய்த உதவிகள் எங்கள் மனதுக்குள்ளே நின்று கொண்டிருக்கும். யாரார் இந்த விழாவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எங்களுக்கு மனதுக்குள்ளே தோன்றிக் கொண்டே இருக்கும். அந்த வகையிலே அனைத்து நல்ல உள்ளவர்களும் விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு சிறப்பாக ஒத்துழைத்து இந்த சங்கத்திற்கும் நம்முடைய சங்கரா சுவாமிக்கும் பெருமை செய்து கொடுத்த அத்தகைய நல்ல உள்ளங்களுக்கும் நம்முடைய நிர்வாகம் சார்பாகவும் அனைத்து கமிட்டிகள் சார்பாகவும் நன்றி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கங்க தம்பி பரத்குமார். நான் இந்த பொதுக்குழு மீட்டிங் முடிச்ச பின்னாடி அன்றைக்கு இருந்து நாடகம் போடுறத பத்தி பேசும்போது பொருளாளர் சொன்ன மாதிரி ஒரே வார்த்தை, இந்த புதுக்கோட்டை நாடக சங்கத்திலிருந்துதான் வரணும்னு சொல்லி குறிப்பிட்ட நபர்களின் பெயரை உச்சரித்து இதுவரைக்கும் நம்ம சின்ன பையனாக இருந்தாலும் அவருடைய அனுபவத்துக்கு எங்களது நாடக சங்கத்தின் மகளிர் அணி கமிட்டியில உள்ள எல்லாரும் சார்பாகவும் நமது சங்கத்தில் தலைவர், செயலாளர், துணைத் தலைவர், பொருளாளர் அனைவரின் சார்பாகவும் நான் இந்த பொன்னாடையை போத்தி மகிழ்விக்கிறேன். இளம் சிங்கமே நீ வாழ்க்கை நல்லா வரணும். அழகு அழகு.